தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட கனமழையால் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்ட பாதிப்பு நிமித்தம் தூத்துக்குடியில் உள்ள மக்கள் தவித்துக் கொண்டிருந்த வேளையில் இயேசு விடுவிக்கிறாரின் தலைமை ஊழியரான சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் மற்றும் அவரின் குழுவினர்கள் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபடும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. குறிப்பாக வெள்ளத்தால் முழுவதும் சூழப்பட்ட மணத்தி, குறுகாட்டூர், கீழக்கல்லாம்பாறை, மேலக்கல்லாம்பாறை, குட்டித்தோட்டம் பகுதிகளில் உள்ள மக்களுக்கு படகு மூலமாக உணவு மற்றும் குடிநீர் வழங்கப்பட்டது. மேலும் அப்பகுதியைச் சார்ந்த பொதுமக்கள் எந்த ஒரு அரசியல்வாதிகளோ எந்த ஒரு மீட்பு குழுவோ எங்களை வந்து பார்க்கவில்லை. ஆனால் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களின் அறிவுரையின் பேரில் இயேசு விடுவிக்கிறார் குழுவினர் மட்டுமே இப்பகுதிகளில் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அவர்கள் எங்களுக்கு உணவு கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகியிருப்போம் என்று கூறி தங்கள் நன்றிகளை தெரிவித்தனர். மேலும் படகு மூலமாக மீட்கப்பட்ட மக்கள் இயேசு விடுவிக்கிறார் ஏலிம் கார்டனில் உள்ள தானியல் மண்டபம் மற்றும் தெபோரால் மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டனர். மேலும் அவர்களுக்கு மூன்று வேளையும் உணவு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சாமி நகர், குறையூர், அங்கமங்கலம், சண்முக சுந்தர நகர், புது கிராமம், யோகரத்னம் நகர், நாலுமாவடி ஆகிய பகுதிகளில் உள்ள மக்களுக்கு தினமும் சுமார் 2000 மேற்பட்ட மக்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த பேரிடர் காலகட்டத்தில் மக்களுக்கான பணியில் களத்தில் இறங்கி செயலாற்றிய இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். அங்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் மற்றும் பாதிப்புகள் சீக்கிரமாக முடிவுக்கு வரவும் மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பவும் நாம் அனைவரும் ஜெபித்துக் கொள்வோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் அன்புகளுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.